தமிழ்நாட்டில் இரண்டாவது கொரோனா ஒருநாள் பாதிப்பு இரண்டாவது நாளாக 11,000 நெருங்கியுள்ளது. மொத்த பாதிப்பு 10,13,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை இல்லாத புதிய உச்சமாக ஒருநாள் தொற்று 10,986 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 3,711 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இது சென்னையில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாகும். அடுத்ததாக செங்கல்பட்டில் 1,029 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கோவையில் புதிதாக 656 பேரை கொரோனா தாக்கியுள்ளது. சென்னை செங்கல்பட்டு தவிர திருவள்ளூரில் 508 பேருக்கும் சேலத்தில் 383 பேருக்கும் புதிதாக தொற்று பரவியுள்ளது. இதேபோன்று மதுரையில் 366 பேர், திருச்சியில் 312 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கண்ட மாவட்டங்கள் கொரோனா வேகமாக பரவும் மாவட்டங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் 48 பேர் உயிரிழந்த நிலையில் சென்னையில் மட்டும் 17 பேர் மரணமடைந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 13,650 பேர் ஆவர். தமிழ்நாட்டில் இதுவரை 10,13,378 பேர் என்ற நிலையில் இன்றைய தினத்தில் சிகிச்சையில் இருப்போர் மொத்த எண்ணிக்கை 79,804 பேர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.